அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஒரு மேக்னெட்னு சொன்னால் என்னென்ன வார்த்தைகள்லாம் நம்ம பயன்படுத்துவாங்க, ரைட், அதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லி சில விஷயங்கள் அங்கே என்ன செய்கிறோம், நம்ம குறிப்பிட விரும்புகிறோம். ஸோ தட் அடுத்து நம்ம வெவ்வேறு அப்ளிகேஷன்ஸ் பண்ணும்போது இந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தினா பிள்ளைகளுக்கு புரியணும், ரைட். அதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நினைவுக்கு வர்றது என்னென்னு கேட்டிங்கன்னா, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட், ரைட். எப்படி வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் நம்ம டைபோல் மூமெண்ட் படித்தோமோ அதே தான் இங்கே. ஆனால் இங்கே பேசிக் ப்ராப்பர்ட்டி அதனுடைய போல் ஸ்ட்ரென்த். பிள்ளைகளுக்கு மொமெண்ட்னா ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது மேக்னெட் எப்பயுமே நார்த் போல் சவுத் போல் பேராக தான் எக்ஸிஸ்ட் ஆகும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபீல்டில் இருக்கிற மாதிரி பாசிட்டிவ் சார்ஜ் தனியாகவும் நெகட்டிவ் சார்ஜ் தனியாகவும் இது எக்ஸிஸ்ட் ஆக முடியாது, ரைட். இது ஆக்சுவலாக ரெப்ரசன்ட் பண்ணுறதே ஒரு ஃபீல்டு, சர்க்குலர் ஃபீல்டு தான் இது ஒரு மேக்னெட் வந்து வச்சிருக்கு, ரைட். ஒரு மேக்னெட்னு சொன்னால் அதனுடைய மீனிங் என்னென்னா, அதில் வந்து நார்த் போல்லேருந்து ஃப்ளக்ஸ் ஃபீல்டு எமனேட் ஆகி சவுத் போலுக்கு வருது, ரைட். ஸோ அப்போ ஒரு மேக்னெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்தால் அங்கேருந்து சார்ஜ் ஃப்ளக்ஸ் வெளியில் வரும் அப்படின்னு நம்ம அதை டிஃபைன் பண்ணுவோம். இங்கே அப்படி இல்லை, வெளியில் வந்தால் உள்ளே வரும், உள்ளே போகிறது தான் வெளியில் வர முடியும், ரைட். அப்போ இது டைபோலாக தான் எக்ஸிஸ்ட் ஆகும் மேக்னெட்டு. அதனால் இதனுடைய மெயின் ப்ராப்பர்ட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு மேக்னெட் பக்கத்தில் இது வந்துச்சுன்னா ஒரு போல் அதை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒரு போல் அதை ரிப்பல் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்பயுமே இதில் டார்க் உருவாவதற்கான சகல சந்தர்ப்பமும் இருக்குது. அதனால தான் மொமெண்ட் படிக்கிறோம். மொமெண்ட்னா டார்க், இல்லாட்டி டார்க்குடைய டார்க்கை கால்குலேட் பண்ணுறதுக்கான மெஷர், ரைட். அப்போ எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா, மொமெண்ட்டை யார் யார் இந்த ட்விஸ்டிங் ஃபோர்ஸ்க்கு யார் காரணமாக இருப்பாங்க, இந்த போல் ஸ்ட்ரென்த் காரணமாக இருக்கும், இவனுடைய நீளம் காரணமாக இருக்கும், எல்லாமே தெரியும் இல்லைங்களா. இந்த நீளம் கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டார்க் எப்படி இருக்கும், டார்க் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் இல்லைங்களா. நீளம் கம்மியாக இருந்துச்சுன்னா டார்க் எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். இதெல்லாம் நம்மளோட பாலபாடம், சரிங்களா. ஸோ இங்கே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதனுடைய போல் ஸ்ட்ரென்த் கியூஎம், இந்த ரெண்டு போலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் லென்த்து 2L அப்படின்னா டைபோல் மொமெண்ட் P வெக்டார் இஸ் ஈக்குவல் டு கியூஎம் இன்டு டி வெக்டார். வேறு டி வெக்டாருங்கிறது அதனுடைய அளவு என்னென்னு கேட்டிங்கன்னா 2L. இல்லை கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த டிங்கிறது அதனுடைய ஜாமெட்ரிக் லென்த் இல்லை, அதனோட மேக்னெட்டிக் லென்த்து. இதை பிள்ளைங்க ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரெக்ஷன் என்ன அப்படின்னா, சவுத் டு நார்த் பிள்ளைகளா, ரைட். காமிச்சிருக்கேன் பாருங்கள், எல்லோடைய யூனிட் வெக்டாரும் டியுடைய யூனிட் வெக்டாரும் சவுத் நார்த்தோடைய யூனிட் வெக்டாரும் சேம், ரைட். அது இந்த ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பின்னாடி இதெல்லாம் டீப்பாக அதனுடைய அனாலிசிஸ் போகும்போது நம்மளுக்கு புரியும். இப்போ என்ன புரிஞ்சுக்கோங்கன்னா, இந்த கியூஎம்ங்கிறது அதனோட போல் ஸ்ட்ரென்த், போல் ஸ்ட்ரென்த்துக்கான யூனிட் வந்து நியூட்டன் பெர் டெஸ்லா, ரைட். நியூட்டன் பெர் டெஸ்லா இல்லாட்டி ஆம்பியர் மீட்டர். இன்னொரு யூனிட் இருக்குது, வெபர் இருக்குது. இதெல்லாம் ஏன் வருது, எப்படி வருதுங்கிறத நம்ம ஃபர்தராக, தட் இஸ் கரண்ட் ஃப்ளோ ஆகும்பொழுது மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி உருவாகுதுன்னு ரியல் சுச்சுவேஷன் படிக்கும்போது இதெல்லாம் டீப்பாக உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், புரிய ஆரம்பிச்சிடும், ரைட். அங்கே நான் என்னென்ன பண்ணுவேன் கேட்டிங்கன்னா, பீனா என்ன, ஹெச்னா என்ன, ஆம்பியர் டான் என்ன, இந்த ரிலேஷன்லாம் எப்படி வருதுங்கிறதெல்லாம் மேத்தமெட்டிக்கலாக டிஃபைன் பண்ணுவோம். இப்போ இனிஷியலாக பழகிறோம், யூ ஜஸ்ட் டேக் இட், சரிங்களா. இது அதனோட ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி, மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், ரைட். ஃபீல்டுங்கிற வார்த்தை நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்போ சொல்லியிருக்கேன், கிராவிடேஷனல் ஃபீல்டு படிக்கும்போது சொல்லியிருக்கேன். ஃபீல்டுனா என்ன, ஃபீல்டுனா வேர் த எஃபெக்ட் இஸ் ஃபெல்ட், ரைட். ஃபீல்டுனா அதான் ஃபீல்டு, எந்த இடத்துல எஃபெக்டை நம்ம ஃபீல் பண்ண, நீங்கள் ஸ்போர்ட்ஸோட எஃபெக்டை எங்கே ஃபீல் பண்ணுறீங்களோ அதான் ஸ்போர்ட்ஸ்க்கான ஃபீல்டு, ரைட். வேர் எஃபெக்ட் இஸ் ஃபீல்ட். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா எங்கே மேக்னெட்டோடைய ப்ரெசன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண முடியுதோ, அதனோட எஃபெக்டை ஃபீல் பண்ண முடியுதோ, அந்த ரீஜியனில் நம்ம என்ன சொல்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. குவான்டிஃபை பண்ணுறது எப்படி சொல்கிறாங்க, தட் இஸ் தி ஃபோர்ஸ் யாருக்கு, ஒரு போல் ஸ்ட்ரென்த்துக்கு, ரைட். ஒரு போல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய மேக்னெட்டை அந்த இடத்துல வச்சிங்கன்னா அது மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் உண்டாகுதோ அதுக்கு பேர் தான் ஃபீல்டு. ஸோ ஃபீல்டை ஃபீல்டுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு இண்டக்ஷன் சொல்கிறவங்க இருக்காங்க, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. பட் சாரு கொஞ்சம் தள்ளி போனதுக்கப்புறம் தொடர்ந்து ஃப்ளக்ஸ் டென்சிட்டிங்கிற வார்த்தையை தான் பிள்ளைகளை பயன்படுத்துவேன். என்ன பயன்படுத்த மாட்டேன், ஃபீல்டுங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். இந்த ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபீல்டு பெர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த். ஸோ ஃபீல்ட் பர் ஃபீல்ட் பர் கியூஎம். இங்கே டயக்ராம்லாம் காமிச்சிருக்கோம் பாருங்கள், எப்படி ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆகும். ஜஸ்ட் யூ கேன் சி அதனுடைய போல் பக்கத்தில் அதனோட ஃப்ளக்ஸ் டென்சிட்டி எப்படி இருக்குது, இட் இஸ் டென்ஸாக இருக்குது. யூ கேன் சி இங்கேருந்து ஃப்ளக்ஸ் எமனேட்டாக இந்த பக்கம் உள்ளே வருது, சரிங்களா. இந்த இடத்துல அவ்வளோ உள்ளே வர வேண்டியதுனால அங்கே வந்து எப்படி இருக்குது, பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, அப்படியே டென்சிட்டி குறைஞ்சிடுது,
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டென்சிட்டி இஸ் வெரி வெரி லெஸ் இதை நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கே இது இந்த படம் என்ன காமிக்குதுன்னா ஃபீல்டுடைய டைரக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் நீடியில் வச்சிங்கன்னா ஒவ்வொரு இடத்துல என்ன திசையை காமிக்குது அப்படிங்கிறத காமிக்குதுங்க பாருங்கள். ரைட், நார்த் போலேருந்து சவுத் போல் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துல இந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த டைரெக்ஷனில் ஃபீல்டு இருக்குது, ஸோ நார்த் போல் இருக்குது. ஸோ இதை வந்து ஃபீல்டோட டைரெக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யாரை யூஸ் பண்ணுவோம், மேக்னெட்டிக் நீடியில் நம்ம பயன்படுத்துவோம். இது அதனுடைய நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ரெண்டாவது முக்கியமான விஷயம் பிள்ளைகளாக. அடுத்து என்னென்னா இந்த மேக்னெட்டை பற்றி பலது பேசுவோம், பேசும் பொழுது பொதுவாக ரெண்டு வகையாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க பிள்ளைங்களா, அது எப்படி அவைலபிலிட்டி இருக்குதுன்னு சொல்லி. ஒன்று ஆர்டிஃபிஷியலாக நம்ம செய்கிறோமா இல்லாட்டி நேச்சுரலாக இருக்கா. இந்த நேச்சுரலாக இருக்கிற காலம்லாம் முடிஞ்சு போச்சு பிள்ளைங்களா. நேச்சுரலாக ஏன் இருக்கும் கேட்டிங்கன்னா எர்த்துடைய மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்கிற காரணத்தினால அது மேக்னெட்டாக இருக்கும். நிறைய ஓர்ஸ்க்கு அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, லோட் ஸ்டோன்லாம் சொல்லுவோம். அந்த காலம்லாம் இப்போ இல்லை. ரைட், அது பேர் நேச்சுரல் மேக்னெட். இப்போ மோஸ்ட்லி நம்ம இதைத்தான் பயன்படுத்துகிறோம், ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் தான் பயன்படுத்துகிறோம். நீங்கள் கடையில் போய் மேக்னெட் வாங்கலாம், அது எல்லாமே செய்யப்பட்ட மேக்னெட். அது பல வழிகளில் மேக்னெட் என்ன செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், பிள்ளைகளுக்கு புரியிருக்கிற ரெண்டு மூணு வழிகள் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் எடுத்துக்கிட்டு, ரைட், சே ஒரு பெர்மனன்ட் மேக்னெட் வந்து நார்த் போல் அப்படி வச்சுக்கிட்டு கான்ஸ்டண்ட் அப்படி மூவ் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கலேன். இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்க, சவுத் போலை இழுத்துக்கிட்டே வர்றீங்க. இது சவுத் போலாக மாறிடும், இது நார்த் போலாயிரும். இதுதான் இப்படி தான் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட் என்ன செய்வாங்க. அதர்வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு இதை எடுத்து அதில் என்ன செய்வாங்க, கரண்ட்டை ஃப்ளோ பண்ணி என்ன செய்வாங்க, பெர்மனண்ட்டாக போல்ஸாக க்ரியேட் பண்ணுவாங்க. இதுதான் ஆர்டிஃபிஷியல் மேக்னெட். இதில் என்ன விஷயம் சொல்லணும்னா இது ஒரு டைப்பான கிளாஸிஃபிகேஷன், பட் இந்த கிளாஸிஃபிகேஷனை விட இந்த கிளாஸிஃபிகேஷன் பெட்டர். ஒன்று பெர்மனன்ட் மேக்னெட், இன்னொன்று எலக்ட்ரோ மேக்னெட். ஃபீல்டில் 99% மேக்னெட் எலக்ட்ரோ மேக்னெட் தான் பிள்ளைங்களா. ஒன்ஸ் இது எலக்ட்ரோ மேக்னெட் ஆனதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கலாக இதை பொதுவாக இங்கே நீங்கள் எல்லாம் மேக்னெட் மேக்னெட் படிக்கிறீங்க இல்லையா, அங்கே போனவுடனே இதனோட ப்ராப்பர்ட்டியை கம்ப்ளீட்டாக வேறு வகையில் புரிஞ்சு அங்கே திஸ் இஸ் கால்ட் அஸ் இண்டக்டன்ஸ். ரைட், அங்கே வேறு சென்ஸில் பேசுவாங்க. ஒரு ஆம்பியர் கரண்ட் போச்சுன்னா எவ்வளவு ஃப்ளக்ஸ் எஸ்டாப்ளிஷ் ஆகுது இப்படின்னு பேசுவோம் எலக்ட்ரோ மேக்னெட். ஃபீல்டில் உள்ளது, டிரான்ஸ்ஃபார்மரில் உள்ளதோ, மோட்டரில் உள்ளதோ, ஜெனரேட்டரில் உள்ளதோ, இல்லாட்டி ஒரு ரிலேயில் உள்ளதோ, ஒரு கான்டாக்டரில் உள்ளதோ, அவ்வளவுமே எலக்ட்ரோ மேக்னெட். ஃபீல்டில் வந்து 99.99% உள்ளது எலக்ட்ரோ மேக்னெட். ரைட், இது அதனால் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கக்கூடிய மூணு முக்கிய பேராமீட்டரில் ஒரு பேராமீட்டரான இண்டக்டன்ஸாக அங்கே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இது பிள்ளைகள் தெரியணும், நம்ம வார்த்தைகள் பயன்படுத்தும் பொழுது எங்கே எங்கே எப்படி என்ன செய்கிறாங்க நம்ம வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தெரியணும். அது மாதிரி சில கீ ப்ராப்பர்ட்டிஸ் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கிறது நல்லது பிள்ளைங்களா. ரைட், இதெல்லாமே ஒரு லோயர் கிளாஸில் படிச்சிருக்கோம், பட் ஸ்டில் நம்ம என்ன செய்யணும், ஒரு ஐடியா நம்ம வச்சுக்கிறது நல்லது. ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மேக்னெட்டை தொங்க விட்டிங்கன்னா அது நார்த் சவுத் டைரெக்ஷனில் தான் இருக்கும். இது நம்ம நம்மளோட லோயர் கிளாஸ் 6th 7th நம்ம என்ன செஞ்சுருப்போம், படிச்சிருவோம், பட் ஸ்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் மேக்னெட்டோடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி இன்னொரு மேக்னெட் பக்கத்தில் வந்து அட்ராக்ட் பண்ணும், ஆப்போசிட் போலில் வந்து ரிப்பல் பண்ணும், எல்லா மேக்னெட்டிக் மெட்டீரியலும் அட்ராக்ட் பண்ணும். ஸோ அதனோட ப்ரெசன்ஸை காமிக்கும். இது அதனோட அடுத்த ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டின்னு நாங்கள் சொல்லுவோம் பிள்ளைங்களா. அதாவது யூனிபோல் எக்ஸிஸ்ட் ஆகவே முடியாது, மேக்னெட் எக்ஸிஸ்ட் ஆனாவே நார்த் போல் சவுத் போலாக தான் எக்ஸிஸ்ட் ஆக முடியும், தனியாக யூனிபோல் எக்ஸிஸ்ட் ஆக முடியாது. அடுத்த மிக இன்னொரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்த் போலுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கோ அதுதான் சவுத் போலுக்கு இருக்க முடியும். ரைட், ஏன்னா மேக்னெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்களா பிள்ளைங்களா, ஐ கேன் டெல் திஸ் வே. ரைட், ஒரு மேக்னெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்று மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் போகிறதுக்கான வழி, இன்னொன்று உள்ளே வர்றதுக்கான வழி, அவ்வளோதான். உள்ளே வர்றதை நம்ம சவுத் போல்னு சொல்கிறோம், வெளியில் போகிறத நார்த் போல் சொல்கிறோம். எது வெளியில் போச்சோ அதான் உள்ளே வர முடியும். ஸோ கண்டிப்பாக போல்ஸ் எப்படி தான் இருக்க முடியும், ஈக்குவலாக தான் இருக்க முடியும். தென் அடுத்த முக்கியமான ப்ராப்பர்ட்டி பிள்ளைங்களா, அதாவது ஒரு மேக்னெட்டுடைய ஃபிசிக்கல் லென்த்தும், அதாவது அதனுடைய ஜியோமெட்ரிக்கல் லென்த்தும் அதனோட மேக்னெட்டிக் லென்த்தும் ஒன்றும் இல்லை. ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய படமாக்கலாமா, ஓகே சி, இதுதான் அதனுடைய ஜியோமெட்ரிக்கல் லென்த்துன்னு சொன்னீங்கன்னா இந்த இடத்துல அதனோட போல் கான்சன்ட்ரேட் ஆகிருக்கும் சரிங்களா. இந்த டிஸ்டன்ஸ் அதனுடைய மேக்னெட்டிக் லென்த்து, இந்த ரெண்டுக்கும் ரேஷியோ எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. தட் கம்ஸ் அஸ் 5/6. அதாவது அதனோட ஜியோமெட்ரிக்கல் லென்த் 1 மீட்டர் இருந்துச்சு, அதனோட மேக்னெட்டிக் லென்த் 0.833 மீட்டர் இருக்கும். இதெல்லாம் நம்மளுடைய பாடம் பிள்ளைகளாக இதை வச்சு
மேலே 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 நம்ம என்ன செய்ய போகிறோம், கட்டிக்கிட்டே போக போகிறோம். சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் அனைவருக்கும் கலாபாரதி அன்பு வாழ்த்துக்கள் பிள்ளைதான்.